தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவல் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ள போதிலும் அதன் பரவலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகளில் சில தளர்வுகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்ற நிலையில் மக்கள் தொடர்ந்தும் விதிகளை பின்பற்றி நடப்பது அவசியமானது என அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்படுவோரின் எண்ணிக்கை 50,000 வரையிலான எண்ணிக்கையினால் அதிகரிக்கும் என கூறப்பட்டாலும் 2 வார காலத்தில் எண்ணிக்கையை 15,000 என்ற அளவிலும் குறைவான எண்ணிக்கைக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தில் இன்று கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட நிலையில் 27 மாவட்டங்களில் மதுபான விற்பனை நிலையங்கள் இன்று திறக்கப்பட்டிருக்கின்றன. 1 மாத காலத்திலும் அதிகமான காலத்தின் பின்னர் மதுபான விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டதால் மக்கள் வரிசைகளில் காத்திருந்து மதுபானம் கொள்வனவு செய்தமை அவதானிக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவல் குறைவடைந்திருக்கின்ற மாவட்டங்களில் அழகுக்கலை நிலையங்கள், அத்தியாவசியமற்ற பொருட்களின் விற்பனை நிலையங்கள் போன்றனவும் இன்று திறக்கப்பட்டன. கோவை, ஈரோடு உட்பட 11 மாவட்டங்களில் கட்டுப்பாடுகள் தொடர்கின்றன. இதேவேளையில் இந்திய அளவில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 70,421 அதிகரித்தது என்று இந்திய சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுவரை கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,95,10,410 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 3,921 மரணங்கள் பதிவானதை தொடர்ந்து மரணமானோரின் மொத்த எண்ணிக்கை 374,304 உயர்வடைந்துள்ளது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.